நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக தேர்வாகியுள்ள மேதகு திரௌபதி முர்மு அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திரௌபதி முர்மு கடந்து வந்த பாதை, அரசியல் பயணம் ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இந்திய வரலாற்றில் முதல் பழங்குடியின பெண் ஜனாதிபதியாகவும் இளம் வயது பெண் ஜனாதிபதியாகவும் திரௌபதி முர்மு தேர்வாகியுள்ளார். தேசிய ஜனநாயக முன்னணி கட்சிகளின் சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்கட்சிகளின் சார்பில் முன்னாள் நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிட்டனர். சுமார் 10 மணி நேர வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு முர்மு வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி PC மோடி அறிவித்தார். இதன் மூலம் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமை அடைந்தார் முர்மு. மொத்தம் 4 சுற்றாக எண்ணிக்கையில் 4வது சுற்றில் யஷ்வந்த் சின்ஹா வெற்றி பெற்றாலும் 3வது சுற்றிலேயே முர்மு 50%க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார். முதல் சுற்றில் நாடாளுமன்ற வாக்குகள் எண்ணப்பட்டதில் முர்மு 540 வாக்குகளையும் சின்ஹா 208 வாக்குகளையும் பெற்றிருந்தனர். மொத்தத்தில் 676,803 மதிப்புடைய 2,824 எம்எல்ஏ அண்டு எம்பிக்களின் வாக்குகளை முர்முவும், 380,177 மதிப்புடைய 1,877 எம்எல்ஏ எம்பிக்களின் வாக்குகளை சின்ஹாவும் பெற்றிருந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர், ஒடிசா மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண், முதல் பழங்குடியின பெண், இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் பிறந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் என்ற பல பெருமைகளையும் திரௌபதி முர்மு அடைகிறார். ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் பைடாபோசி கிராமத்தில் June 20, 1958 பிறந்தார் முர்மு. திரௌபதி முர்முவுக்கு அரசியல் ஆர்வத்தை தூண்டியது அவரது தந்தை பிரஞ்சி நாராயணன் டூடு. இன்று வரை அடிப்படை வசதிகளே இல்லாத அந்த கிராமத்தில் பள்ளிப்படிப்பை முடித்த கையோடு ராய் ரங்பூரில் உள்ள கல்லூரியில் தனது இளங்கலை படிப்பை முடித்தார். பட்டம் பெற்றவுடன் 1979 1983 வரை நீர்ப்பாசனத்துறையில் இளநிலை உதவியாளராக வேலை செய்து வந்தார் முர்மு. பின்னர் 1994 ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமத்தில் ஆசிரியர் பணியில் சேர்ந்தார். ஆனாலும் அவருடைய இலக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதே. முதல் கட்டமாக 1997 பிஜேபியில் இணைந்து ராய் ரஸ்பூரில் கவுன்சிலராக அரசியல் பயணத்தை தொடங்கினார். 2000-2009 என்று 2 முறை ராய் ரங்பூரில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார் முர்மு. மேலும் இவர் ஒடிசா சட்டசபையில் போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் மீன்வளத்துறை அமைச்சராகவும் கால்நடைத்துறை அமைச்சராகவும் இவர் பணியாற்றினார். சிறந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான நில்கான் விருதை 2007 ஒடிசா அரசு முர்முவுக்கு வழங்கியது. 2014 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முர்மு தோல்வியை தழுவினார். 2015 ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெண் கவர்னராக தேர்வானார் முர்மு. கடந்த ஆண்டுதான் ஆளுநர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். முர்முவின் கணவர் சாம்சரன் தன் இளம் வயதிலேயே மாரடைப்பால் உயிரிழந்தார். அவர்களுக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். அதில் ஒருவர் மர்மமான முறையில் 2009 உயிரிழந்தார். மற்றொருவர் 3 ஆண்டுகள் கழித்து சாலை விபத்தில் பலியானார். முர்முவின் ஒரே மகள் இதிஸ்ரீ ஒடிசாவின் வங்கியில் வேலை பார்த்து வருகிறார். 2017 முர்முவின் பெயர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பரிசீலிக்கப்பட்டது. அந்த முயற்சி தற்போதுதான் வெற்றி பெற்றிருக்கிறது. நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு அவர்களுக்கு நாட்டின் தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.